வணக்கம். வாழ்வளமுடன். சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு பதிவு, வாழ்வை வாழ்வோம்ங்கிற தலைப்பில். புற்றுநோய் ஏன் வருது என்ன அந்த தலைப்பு எனக்கு அது ஆர்வத்தை தூண்டிச்சு. ஏன்னா சமீப காலங்களில் அடிக்கடி மிக நெருங்கிய நட்பு வட்டம், உறவு வட்டத்தில் இந்த புற்றுநோய் பற்றி நிறைய கேள்விப்படுறோம். சரி, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நாம் அனைவரும் நமது தாயும் தந்தையும் பங்களித்து வழங்கிய குரோமோசோம்களில் உடலும் உயிரும் பெற்றவர்கள். இவற்றுக்குள் நமது தோலின் நிறம், மூக்கின் அளவு, கண்களின் ஐரிஸ் நிறம், உயரம், உடல்வாகு, மூளையின் மடிப்புகள், பாலினம் என்ற பலவற்றை நிர்வகிக்கும் மரபணுக்கள் நிரம்பி இருக்கும். மரபணுக்களை ஜீன்கள் என்று அழைக்கிறோம். செல்கள் இணைந்துதான் திசுக்கள் உருவாகின்றன. திசுக்களின் ஒன்றிணைப்பால் உறுப்புகள் உண்டாகின்றன. இத்தகைய நிலையில் உடலில் செல்கள் கடைபிடிக்கும் முக்கியமான மூன்று விதிகள் இருக்கின்றன. முதல் விதி, ஒரு குறிப்பிட்ட திசுவில் எவ்வளவு எண்ணிக்கையில் செல்கள் உருவாக வேண்டுமோ அந்த வேகத்தில் மட்டுமே செல்கள் உருவாக வேண்டும். இரண்டாவது விதி, ஒரு செல் அளவில் வளரும் போது பக்கத்தில் இருக்கும் செல்லை இடிக்கும் நிலை வந்தால் அதன் உருவ வளர்ச்சி தானாக தடைபட வேண்டும். மூன்றாவது விதி, தனக்கான காலக்கெடு முடிந்ததும் தானாக அழிந்துவிட வேண்டும். இதன் வழி அடுத்த செல் உருவாக வழிவிட்டு விலகுவதாகும். இந்த மூன்று விதிகளையும் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள செல்கள் காற்றில் பறக்கவிட்டால் அதை கேன்சர் என்கிறோம். ஆம், புற்றுநோய் ஏற்படும் இடத்தில் செல்கள் மிதமிஞ்சி பெருகுகின்றன. செல்கள் அளவில் மிதமிஞ்சி வளருகின்றன. தாம் அழிந்து மறுசுழற்சிக்கு செல்ல வேண்டும் என்பதை மறுத்து அபரிமிதமான வளர்ச்சியை அடைகின்றன. இப்படி செல்களை அதன் கட்டுக்குள் வைக்கவும் தறிக்கட்டு வளரச் செய்யவும் காரணமான மரபணுக்கள் நமக்குள்ளேயே இருக்கின்றன. இவற்றில் முக்கியமான மூன்று வகைகள் கேன்சர் நோயுடன் முக்கியமாக சம்பந்தப்பட்டவை அவை. அதாவது ஆன்கோஜீன், புற்றுநோயை உண்டாக்கும் ஜீன்கள், புற்றுநோய் கட்டுப்படுத்தும் ஜீன்கள், அதாவது டியூமரை சப்ரஸ் பண்ணக்கூடிய சப்ரஸர் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. அது மூணாவது, டிஎன்ஏவை ரிப்பேர் செய்து நிர்வகிக்கும் மெயின்டெனன்ஸ் ஜீன். இந்த மூன்று ஜீன்கள், ஆன்கோ ஜீன்கள், ரெட்சி போல அமைதியாக தூங்கி கொண்டிருக்கும். அதற்காக காலம் வரும் வரை வெளியே வராது. ஆனால் தொடர்ந்து புற்றுநோய் காரணிகளுக்கு நமது உடல் வெளிப்பட்டு கொண்டிருந்தால் ரெட்சி மாட்டிய சிட்டியாக வெளிவரும். அதாவது நம்ம ரஜினிகாந்த் போல பல உரு பெற்று வெளியே வருவாங்க. டியூமர் சப்ரஸர் ஜீன்கள்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்து உடலில் எங்கும் புற்றுநோயை உருவாக்கும் நிலை ஏற்பட்டால் அங்கு சென்று பக்குவமாக பேசி பூதம் வெளியே வராமல் அடக்கி வைக்கும். மூன்றாவது, டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன்ங்கிறது நமது மரபணுக்களில் தொடர்ந்து ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ட்ரிப்பிள் ஷூட்டிங் செய்து, அதாவது அந்த ட்ரபுள் ஷூட்டிங் மூன்று ஆங்கிள்லேருந்து நாலு ஆங்கிள்லேருந்து ஷூட் பண்ணி ட்ரபுள் ஷூட்டர், அதாவது ரிப்பேரிங் ஒர்க்கை பண்ணி செப்பனிட்டு கொண்டே இருக்கும். மேற்சொன்ன மூன்று வகை மரபணுக்களும் அதன் வேலைகளை சரியாக செய்யாமல் மக்கர் செய்வதே கேன்சர் வர காரணமாகும். வயதாக எப்படி நாம் வாங்கும் வாகனங்கள் தேய்மானமாகிறதோ அதே மாதிரி நமது உடலும் அதில் உள்ள டிஎன்ஏ ரிப்பேர் செய்யும் ஜீன்களும் தேய்மானத்துக்கு உள்ளாகி பிரச்சனைக்குரிய ஜீன்களை வெளிப்படுத்துகின்றன. இதன் காரணமாக புற்றுநோய்கள் பெரும்பாலும் வயோதிகர்களை தாக்குகிறது. இதற்கு அடுத்தபடியாக தூங்கிக்கிட்டு இருந்தவன் எழுப்பிவிட்ட கதையாக அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த கேன்சருக்கான மரபணுக்களை சீண்டு வெளியே கொண்டு வரும் விஷயங்கள் கார்சினோஜென்ஸ் என்று அழைக்கிறோம். புற்றுநோய் உண்டாக்கிகள், அதாவது அந்த கார்சினோஜென்ஸை தமிழ் படுத்தணும்னா புற்றுநோய் உண்டாக்கிகள். அப்படி என்னங்க அதெல்லாம்னு பார்த்தோம்னா, சிகரெட்டு, புகையிலை, மது, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு, ஆர்சனிக் போன்ற உலோகங்கள், அணுக்கதிர்கள், எக்ஸ்ரே போன்ற ஊடுகதிர்கள், உணவின் நிறம் மற்றும் சுவைக்காக சேர்க்கப்படும் ரசாயன கலப்படங்கள், காற்று மாசு, நீர் மாசு, அதீத மன அழுத்தம், தூக்கமின்மை போன்றவை அறியப்பட்டுள்ள பல புற்றுநோய் உண்டாக்கிகளில் சில மட்டுமே. மேற்கூறியவற்றிற்கு நாம் அறிந்தோ நாம் அறியாமலோ தொடர்ந்து நம்மை வெளிப்படுத்தி வருகிறோம். இதன் காரணமாக நமது மரபணுக்களில் மாற்றங்கள் நிகழ்ந்து புற்றுநோய் உண்டாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. இவை இல்லாமல் பாப்பிலோமா வைரஸ்ங்கிற ஒரு வைரஸு கர்ப்பப்போய் வாய் புற்றுநோய், அதாவது செர்விக்கல் புற்றுநோய் உருவாக காரணமாகிறது. ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி கல்லீரல் புற்றுநோய்க்கான வாய்ப்பாக அமைகிறது. எலிக்கோபேட்டர் பைலோரி பாக்டீரியா இறப்பை புற்றுநோயையும்
உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தொற்றினால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. புற்றுநோயை எப்படி தடுக்கலாம்னு பார்த்தோம்னா, நமக்கு என்னென்ன ஜீன்கள் இருக்கின்றன என்பது, அதில் எதெல்லாம் புற்றுநோய் உண்டாக்காது என்றோ விலாவாரியாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் கண்ணுக்கு தெரிந்து நமக்கு முந்தைய தலைமுறையினர் யாரேனும் புற்றுநோய்க்கு ஆட்பட்டிருந்தால் நமக்கு அந்த மரபணுக்கள் கடத்தப்பட்டிருக்கும் வாய்ப்பு உண்டு. எனவே ஏனையோர்களை விட சற்று அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். புற்றுநோய் காரணிகளான புகையிலை, சிகரெட், மது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கலப்படம் இல்லாத சத்தான உணவு, உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், இதன் மூலம் உடல் எடையை சரியாக பராமரித்தல் போன்றவற்றை செய்ய வேண்டும். மன அழுத்தம் குறைய வேண்டும் போன்றவற்ற நல்ல செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாப்பிலோமா வைரஸ், ஹெப்படைட்டிஸ் வைரஸுக்கு எதிராக இந்த காலத்தில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நம்ம எடுக்கலாம். புற்றுநோய் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் சிறப்பான சிகிச்சை பெற்று முற்றிலும் குணம் பெற முடியும். புற்றுநோயின் மிக முக்கிய அறிகுறிகள்னு பார்த்தோம்னா, எடை இழப்பு, உடல் சோர்வு, உடல் வலி, ஆறாத புண்கள், சளி, மலம், சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல் போன்ற குறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு செல்ல வேண்டும். புற்றுநோய் வந்துவிட்டாலே வாழ்க்கைக்கு முடிவுரை என்று எண்ணி சோர்ந்து விட வேண்டாம். புற்றுநோய் சிகிச்சை மூலம் வென்று எடுத்துக்காட்டாக வாழும் பலர் நம்மிடையே உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம யுவராஜ் சிங்கை தான் நான் எப்போதும் நினச்சிக்குவேன். அப்படி ஒரு ஃபைட் பேக் பர்சனை நம்ம பார்க்குறது நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம். மனிஷா கோயிலாலாக பார்க்குறோம். இன்னும் நிறையா பேர் புற்றுநோயிலேருந்து மீண்டு வந்து சாதிச்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம வாழ்வு இதோடு முடிஞ்சு போச்சு இன்னும் சோர்ந்தோம்னா சோர்வடைந்தது தான், அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அதனால் மனதை திடமாக வைத்துக்கொண்டால் எந்த நோய் கூட வேணாலும் போராடலாங்க. வாழ்க வளமுடன்.